Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா நான் எல்லாமே மெஷர்மெண்டோட சிம்பிளா ஈஸியா வீட்லயே எப்படி டேஸ்டியா செய்யறதுன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன். என்னோட சேனல்ல ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபர்தரா போடுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இப்போ மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 10 பீசஸ் பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க, தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தென் 1/2 kg மட்டன், ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி எல்லாமே இது கூட சேர்த்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் பண்ணுங்கள், ஏன்னா மட்டன் வந்து வேகணும், ஸோ நான் குக்கரில் தான் பண்ணுறேன். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நம்ம இது கூட மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட நல்லா சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் மட்டன் நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. நம்ம இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஹோம்மேட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இதுவே நீங்கள் வந்து ரெடிமேட் சில்லி பவுடர்னா 1/2 டீஸ்பூன் ரெடிமேட் சில்லி பவுடரும் 1/2 டீஸ்பூன் கோரியண்டர் பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து கலந்துக்கோங்க. ஒரு நிமிஷம் டு 2 நிமிஷம் இந்த மாதிரி மசாலாவோட சேர்ந்து நம்ம மட்டன் நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ஸோ நம்ம குக்கர் போட்டு நம்ம மட்டனை வேக விடலாம். ஸோ இப்போ நான் குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 to 4 விசில் விட்டுடுங்க. இந்த மீன் டைம் நம்ம வந்து செட்டிநாடு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரா 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், 3 காஞ்ச மிளகாய், பட்டை 2 1 ஸ்டார், தனியா 1 ஸ்பூன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் இப்போ போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் விடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு, நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பொடியாக நம்ம மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். நம்ம செட்டிநாடு மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது மட்டன் வந்து வெந்துருச்சு, குக்கர் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகணும், மட்டனோடு சேர்ந்து வரணும். ஸோ இப்போ வந்து தொக்கு மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே நல்லா சேர்ந்து நம்ம மட்டனோட கோட் ஆகணும். ஸோ 2 to 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி கலந்துட்டுருங்க, நமக்கு ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து செட்டிநாடு மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் அதிகமான குவான்டிட்டி செஞ்சிங்கன்னா நான் சொல்கிற ரேஷியோ எல்லாம் அப்படியே ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நம்ம ரசம், சாம்பார் எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும், இல்லை அப்படியே நம்ம சாதத்தோடையும் சாப்பிட்லாம், இந்த மெத்தட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 to 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் செட்டிநாடு சுக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் வாவ் அண்ட் டேஸ்டி சமையல். தேங்க்யூ.